கண்ணவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். அதான் மோன நிலை. அந்த ஜனகாதி முனிவர்கள் நால்வருக்கும் வாய் திறந்து ஏதாவது போதித்தாரா? இல்ல. அமர்ந்த நாலு பேருக்கும் பார்த்து சுவாமி என்ன செய்ய உபதேசம் செய்தார்? அப்படி ஒரு சின்முத்திரையை காட்டினார் மார்புக்கு நேராக வைத்துக் கொண்டு. ஆகையினாலே ஞானம் தொடங்குகிற நிலை மோனத்திலே சென்று முடிவடையும். மோனம்தான் நிறைவு. அதை சொல்லுகிறார், மோனம் இங்கிலை என்ன ஞானம் இங்கிலை. இப்படி இல்லை இல்லைன்னு சொல்றீங்களே சாமி, உண்டுன்னு ஏதாவது சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டவுன சொல்றேனே, மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடுமூகன் என்றொரு பேரும் உண்டு. சாமி நீங்க இல்லைன்னு சொல்லுங்க சாமி, அது இதை விட பெட்டரா இருக்கு. மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடுமூகன் என்று ஒரு பேரும் உண்டு. மூகன்னா ஊமைன்னு அர்த்தம். சாமி சொல்றாங்க எனக்கு ஊமேன்னு ஒரு பேருன்னாங்க. ஊமேன்னு சொல்லிட்டு பிச்சை வைக்க முடியுமா? சாமி கால் நொண்டி சாமி காசு போடுங்க போடுவான். சாமி கண்ணு தெரியல சாமி காசு போடுங்க போடுவான். சாமி வயசாகி சாமி காசு போடுங்க போடுவான். சாமி நான் ஊம சாமி காசு போடுங்க போடுவானா? போடுவான். எங்கேயாவது ஊம தனியா ஊமன்னு சொல்லிக்குமா? அருணி நான் சொல்லுகிறார், இடு மூகன் என்று ஒரு பேரும் உண்டு. எனக்கு ஊமைன்னு ஒரு பேர் இருக்குன்ற. இந்த வெளியில எல்லாம் சுத்துது பாருங்க நாலுகால் பிராணி, அதுக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு. என்ன பேர் தெரியுமா? வாயில்லா, வாயில்லா ஜீவன். அது என்ன வாய் இல்லையா? வாய் வழியா தானே சாப்பிடுது. அது என்னது வாயில்லா ஜீவன்? அப்படின்னா சாப்பிடறதுக்கு மட்டுமே வாயை பயன்படுத்தி கொண்டு முருகநாமத்தை சொல்லாதவெல்லாம் வாயில்லா ஜீவன் லிஸ்ட்ல சேர்க்கப்பட வேண்டியவன் தான். அதனாலதான் மூகன். அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, கால்நடைன்னு பேரு. நம்ம என்ன கையிலேயே நடக்கிறோம்? நம்மையும் காலில் தான் நடக்கிறோம். அப்ப ஏன் அதுக்கு கால்நடைன்னு பேரு? அப்படின்னா இறை தேடுவதற்கு மட்டுமே காலை பயன்படுத்தும். ஆனால் நாம் மட்டும்தான் இறைவனை தேடுவதற்கும் காலை பயன்படுத்த வேண்டும். யார் ஒருவன் இறை தேடுவதற்காக கால்களை பயன்படுத்துகிறானோ, பொருள் ஈட்ட வேண்டும் என்று கால்களை பயன்படுத்துகிறானோ, முருகன் திருக்கோயிலை வலம் பெறாமல் இருக்கிறானோ, அவெல்லாம் கால்நடை லிஸ்ட்ல சேர்க்கப்பட வேண்டியவன்டர். மூல மந்திரம் ஓதல் இங்கிலை, இவதிங்கிலை, நேயம் இங்கிலை, மோனம் இங்கிலை, ஞானம் இங்கிலை. மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடுமூகன் என்றொரு பேரும் உண்டு. அருள் பயிலாத கோலமும் குணஹீன துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்தழு கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி கூடு கொண்டு உடல் வேனை. சாமி எனக்கு இவ்வளவு வியாதி இருக்குன்னு. மூலமந்திரம் ஓதல் இங்கிலை, ஈவது இங்கிலை, நேயம் இங்கிலை, மோனம் இங்கிலை, ஞானம் இங்கிலை. மடவார்கள் மோகம் உண்டு, அதிதாகம் உண்டு, அபச்சாரம் உண்டு, அபராதம் உண்டு, இடு மூகன் என்று ஒரு பேரும் உண்டு. அது மட்டுமல்ல, அருள் பயிலாத கோலம், கோலத்தை பார்த்தா சகிக்கல. எல்லா முடியும் வீசி போட்டுக்கிட்டு அந்த காலத்து அரக்கர்கள் அலையிற மாதிரி திருநீர் கிடையாது, ருத்ராட்சம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அருள் பயிலாத கோலம், சரி இதாவது பரவாயில்லன்னு பார்த்தா நல்ல சேர்க்கை இருக்கா? குண ஈன துன்பர்கள் வார்மை, அவங்களோட கூட்டு வேற நல்லா இல்ல. இவ்வளவு குற்றத்தோடு இருக்கிற சாமி எனக்கு ஏதாவது அருள் செய்யணும். சாமி எனக்கு தலையை வலிக்குது, வயிற்று வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, அல்சர் இருக்குது, பிரஷர் இருக்குது, வாதம் இருக்கு, பித்தம் இருக்கு, சர்க்கரை இருக்கு, உப்பு இருக்கு, ஒரே ஒரு மருந்து கொடுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணணும். டாக்டருக்கு எப்படி எகிரும் டென்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லா வியாதியும் சொல்லி ஒரு மருந்து கொடுன்னா, இத்தனை வியாதி இருக்கு, அருண் அது கேட்கிறாரு இவ்வளவு இருக்கு, ஒரு மருந்து கொடு சாமி எல்லாத்தையும் சரி பண்ணலாம். என்ன அருணகிரி இவ்வளவு வியாதியை லிஸ்ட் போட்டு விட்டு ஒரு மருந்து கேட்கிறீ? சாமி மருந்து பேரு எனக்கு தெரியும் சாமி, நீ கொடுக்கணுங்கிறதுக்குத்தான் நான் சொல்றேன். மருந்து உனக்கு தெரியுமா? ஆமா. இப்ப பாதி பேர் டாக்டர்கிட்ட போனானே என்ன பண்றான், நோயை சொல்லிட்டு பிரிஸ்கிரிப்ஷனும் அவனே சொல்றான், இந்த மருந்து எல்லாம் எழுதிருக்கு. பேஷண்ட்டுக்கு என்ன கடமை? டாக்டர்கிட்ட போனா வியாதியை சொல்லிட்டு வந்துடணும்.
பிரஸ்கிரிப்ஷன் சொல்றது இவன் கலந்து அன்னைக்கு அதையும் சொல்ல சாமியா பிரஸ்கிரிப்ஷன் எனக்கு தெரியும் ஆனா நீ அதை எழுதி கொடுத்து சரி பண்ணு இவ்வளவு வியாதிக்கு ஒரே பிரிஸ்கிரிப்ஷனா ஆமா சார் நிறைய சொல்லியிருக்கேன் அருணகிரி ஆமா அவ்வளவுத்துக்கும் சாமி ஒரே ஒரு என்ன பிரிஸ்கிரிப்ஷன் கேட்டாரு அருணகிரி சொல்றாரு சாமி இத்தனை வியாதிக்கும் ஒரே ஒரு மருந்து இருக்கு அதை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் என்ன மருந்துன்னா அது வேற ஒண்ணு இல்ல சாமி உங்க அடியார்கள் திருக்கூட்டத்துல கொண்டு போய் இதை சேர்த்து விட்டுருக்க சாமி அது போதும்னாரு அன்போடு கூர்மை தந்தி நீ ஆள வந்து அருள் புரிவாயே உன்னுடைய அன்பர்கள் கூட்டத்தில் கொண்டு என்னை சேர்த்து விட்டுரு எல்லாரும் எரியா போயிடும் உடையாள் உந்த நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயினார் மணிவாசகர் நீ வந்து எப்ப என்ன கூட்டிட்டு போவேன்னு எனக்கு தெரியாது தில்லைக்கு வான்னு சொல்லிட்டேன் நானும் தில்லைக்கு வந்துட்டேன் ஆனா தில்லைக்கு வானு சொன்னிய தவிர எப்ப வந்து என்ன அழிச்சுன்னு போவேன்னு எனக்கு தெரியல உடனே ஒண்ணு பண்ணு வேலையில இருந்து வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா தாய் தான் குழந்தை பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருச்சுன்னா அந்த குழந்தை பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக பகத்து விட்டு அம்மாவுக்கு போன் பண்ணியோ ஏத்து விட்டு அம்மாவுக்கு போன் பண்ணியோ என் பிள்ளை கொஞ்சம் பாத்துக்கங்க பள்ளிக்கூடத்துல இருந்து 3:30 வந்திருக்கும் அதை வீட்டுல வச்சு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க அவங்க கொஞ்சம் டிவி ரிமோட்டை மட்டும் அவங்க கையில கொடுத்துருங்க அவங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு தாய் தான் குழந்தைக்கு பாதுகாப்பு செய்வது போல நீ வந்து என்ன அழிச்சுன்னு போறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டயம் ஆகும்னா நீ என்ன ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சிரு அது எந்த இடம்னா உன்னுடைய அடியார்கள் திருக்கூட்டம் மனசு ரொம்ப கலக்குது மனசு திடம் இல்லாம அலையுது என்னால பூசையில சரியா செய்ய முடியல அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் பெரும் மருந்தாக இருப்பது அடியார் கூட்டத்தோடு இறங்கி விடு அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்து ஏனென்று சொன்னால் உன்னுடைய ஒரு அறிவு செயல்பட முடியாததை பல அடியார்களுடைய அழுத்தமான ஆழமான என்ன அலைகள் அதை சீர்படுத்தும் அதுதான் பேசிக் ஐடியா எட்டாப்புல ஒருத்தர் வந்து நிக்கிறார் நான் இங்க நிக்கிறேன் அவரு நானும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்ப யார் யாரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்கிறது அவங்களுடைய யாருடைய எண்ணங்கள் பலமா இருக்குங்கிறத பொறுத்துதான் என்கிட்ட பேசுற ஒரு எண்ணம் பலமா இருந்தா அவரு இல்ல ஏன் என்ன பலமா இருந்தா நான் யாரோட தாட்ஸ் ரொம்ப பலமா இருக்கோ அந்த தாட்ஸ் போய் உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் நான் கோயிலுக்கு போலாங்கிற தாட்ஸோட வந்திருக்கிறேன் அவர் சினிமா கூட்டு போலான்ற தாட்ஸோட வந்திருக்கிறார் யார் ஜெயிப்பான்னு இப்ப தெரியுதுல்ல உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை யாருடைய எண்ணம் பலமாக இருக்கு அப்ப முருகனையும் திருப்புகழையும் நினைத்துக் கொண்டு இருக்கிற அடியார்கள் திருக்கூட்டம் நிறைந்திருக்கிற ஒரு இடத்துல நாம போய் இருக்கிற பொழுது தப்பித்தவறி நம்முடைய சிந்தை வேறு சிலையில வேறு நிலையில செல்லுமானாலும் அத்தனை பேருடைய சிந்தனை வலிமை நம்முடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்தி முருகன் திருப்பாதத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அதான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயினர் முருகனை பாடுகிற பொழுது அருணகிரிநாதர் எப்படி பாடினார்னு ஸ்ரீமதி பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகள் சொல்லுகிறார் அருவமுரு நான்காகி லயம் உருவமுரு நான்காகி அதிகாரம் அரை இரண்டு மறிவு உள உருவருவம் ஒன்றாகி போகம் லயம் 4 போகம் 1 அதிகாரம் 4 8 1 9 நவந்தரு பேதம் இதை தாண்டி மேல்நிலையில் இருக்கிறது பரவெளி பரவெளிதான் முருகன் அப்பா பிள்ளைங்கிறதெல்லாம் வந்து நாமளா அதை நம்முடைய ஒரு கற்பனைக்காகவும் நம்முடைய மகிழ்விற்காகவும் சொல்வது சிவனும் முருகனும் ஒண்ணு சிவனை முருகனுடைய மைந்தன் என்று சொல்வது உபச்சாரம் சிவனிடமிருந்து முருகன் வந்தான் என்று சொல்லக்கூடாது சிவன் எதிலிருந்து வந்தானோ அதிலிருந்து முருகன் வந்தான் ஒரே பிரம்மம் தான் அருவமுரு நான்காகி உருவமுரு நான்காகி அரை இரண்டு மறிவுள்ள உருவரும் ஒன்றாகி என்று சொல்லுகிற பொழுது நவந்தரு வேதங்கள் என்று சொல்லக்கூடிய 9 வேதங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பரவெளிதான் பரபிரம்மம் அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் உற்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஓர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் எங்கிருந்து அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் நின்ற பிரமம் அந்த பிரம்மத்திலிருந்து வந்தது இது பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய பரவெளி அதுக்கே இறங்கி வருகிற பொழுதுதான் லயம் போக அதிகாரனும் நவந்தரு பேதமா வந்தது 9 நிலைக்கு கீழே இறங்கி வந்தா கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இவன் அதுக்கே இருந்து கீழே இறங்கி வந்துருச்சு
அது அங்கே இருந்தா எப்படி தெரியும்? இங்கே இறங்கி வந்த பிறமே தெரியலையே நமக்கு. ஆகையினாலே முருகன் என்பவன் பரபிரம்மம் என்கிற நிலையிலே, அந்த நிலையிலிருந்து பாடியவர் அருணகிரிநாத சுவாமிகள். சிவன் வேறு முருகன் வேறு, சிவன் வேறு முருகன் வேறு என்று நான் மலேசியாவுக்கு சென்றிருக்க போது கூட அங்க என்ன பேச்சுன்னா, முருகன் வேறு சிவன் வேறு, முருகன் வேறு சிவன் வேறு. இல்ல, சிவனும் முருகனும் வேறு வேறு அல்ல. அது தாதான்மிய சம்பந்தம் மாதிரி மணியும் ஒளியும் போல. முருகனுடைய பெருமை முழுவதும் வெளிப்படுவது திருப்புகழிலே. திருப்புகழை அருணகிரிநாதர் சுவாமிகள் சொல்லுகிற பொழுது அதிலே முருகனை பரம்பொருளாகத்தான் காட்டியிருக்கிறார். ஐந்தெழுத்து மந்திரங்களை சொல்லுகிற பொழுது கூட முருகனையே நினைந்து போற்றியிருக்கிறார். அவாமருவினா வசுதையானும் மடவாரனும் அவார்கடலில் வாழ்வென்றுணராதே அரா நுகரவாதை ஒரு தேரை கதிராடும் அறிவாகி உடம்பால் கொண்டதனாலே சிவாய நமயன ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாவென்றருள்வாயே திரோத மலமாறும் அடியார்கள் அருமாதவர்கள் தான ஒரு பாதம் தருவாயே உவாவினிய காணுவு நிலாவும் மயில் வாகனம் உலாசம் உடனேறும் கடலோனே உலா உதயபானு சதகோடி உருவான ஒளிவாகு மயில் வேலம் கையிலோனே துவா தசப்புயா சல சடான நபராசிவ சுதாயை நர்மானன் உடையோனே சுராதிபதி மாலையனுடு மாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே. Yeah.